வணக்கம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை துணை பற்றிய ஒரு முக்கியமான செய்தியை உன்னிடம் சொல்லிவிட்டு போகலாம் என்று உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் உயிரான உறவை பற்றிய ஒரு சந்தோஷமான செய்தியை உன்னிடம் சொல்கிறேன், கேள். எந்த உறவு உன்னோடு பேசவில்லை, உன்னை தேடி வரவில்லை என்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாயோ, அவரே உன்னை தேடி வரக்கூடிய அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது. உன் துணையிடம் நான் பேசிவிட்டேன், கவலை கொள்ளாதே, அவரே உன்னை தேடி வருவதாக எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். சாயப்பா, நான் செய்ததை மன்னித்து என் உயிரான உறவோடு என்னை கொண்டு போய் சேருங்கள் என்று அவர் என்னிடம் கேட்டிருக்கிறார். நீ எந்தளவிற்கு உன் உயிரான உறவு மீது பாசம் வைத்து நேசம் வைத்து அவரோடு மீண்டும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ, அதே போல உன் துணையும் இப்பொழுது அந்த முடிவுக்கு வந்துவிட்டார். நீ எந்தளவிற்கு அவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ, அதே போல அவரும் நினைக்கிறார். யார் பேச்சு கேட்டுக்கொண்டு உன் உறவே வேண்டாம் என்று விலகி சென்றாரோ, அதிலிருந்து முழுவதுமாக மனம் மாறிவிட்டார். அவரே உன்னை நாடி வருவார். மீண்டும் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். ஒருவருடைய பேச்சு கேட்டுக்கொண்டு உன் உறவே வேண்டாம் என்று சில காலங்கள் உன்னை விட்டு விலகியிருந்த உன் உயிரான உறவு மீண்டும் உன்னை நாடி வருவார், உன்னோடு பேசுவார். உங்களுக்குள் இருந்த அத்தனை இன்னல்களும் நீங்கி நீங்கள் மீண்டும் சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது. கவலை கொள்ளாதே, பல இன்னல்களையும் துன்பங்களையும் தாங்கி இப்பொழுது நீ நிலையான உன்னுடைய வாழ்க்கை நிலையான சந்தோஷத்திற்கு வரப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் மகிழ்ச்சி ஏற்படப் போகிறது. நீ எதை நினைக்கிறாயோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் உயிரான உறவை, நீ தேடும் உறவை, உன் மனமிரும்பும் உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நாளை உன் உயிரான உறவு உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார். அதை கேட்டு உன் மனம் குளிரும். உங்களுக்குள் இருக்கும் அத்தனை கருத்து வேறுபாடுகளும் நீங்கி நீங்கள் மீண்டும் சந்தோஷமாக சேர்ந்து இந்நாளையும் வரக்கூடிய அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு இரு, அவரே உன்னை அழைத்து பேசுவார். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.